தெருக்கூத்து தமிழர்களின் பாரம்பரிய கலைகளுள் ஒன்றாகும் கிராமத்தின் மண்வாசனையும் கிராம மக்களது வாழ்வாதாரங்களையும் அவர்கள் கலை மீது கொண்ட பற்றுதலையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைவது கூத்துக்கலை கூத்துக்கலை அகக்கூத்து புறக்கூத்து என இருவகைப்படும் அகக்கூத்தென்பது வீட்டுக்குள் ஆடப்படும் வரி கூத்தாகும் புறக்கூத்தென்பது பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெறும் தெருக்கூத்தாகும் முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் பொழுதுபோக்கிற்காகவும் தங்களது கலைப்பை போக்கும் செயற்பாட்டுக்காகவும் ஒரு முற்றத்தில் ஒன்று கூடி ஆடி பாடி மகிழ்ந்தனர் அதுவே நாளடைவில் பல பரிமாணங்களை பெற்று கலைகளாக தோற்றம் பெற்றது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இத்தெருக்கூத்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் இக்கூத்து கலைகளின் கதை அம்சமும் கூத்துகளில் கூறப்படும் செய்திகளும் இன்றைய காலகட்டத்தையும் இருப்பவையாக அமைந்துள்ளன தெருக்கூத்துக்கு மிக இன்றியமையாத ஒன்று பின்பாட்டாகும் ஆடலும் பாடலும் இணைந்த நாட்டிய நாடகமே தெருக்கூத்து அக்காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ந்தப்பட்டு வந்த தெருக்கூத்து பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளின் காரணமாக தற்காலத்தில் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களிலும் சேலம் தர்மபுரி புதுச்சேரி பகுதிகளிலும் வேறு சில இடங்களில் மட்டுமே நிகழ்ந்து வருகின்றது தற்காலத்தில் கோவில் திருவிழாக்களில் மட்டும் இடம்பெறும் இக்கூத்துக்கலை இன்றைய காலகட்டத்தில் அழிந்து கொண்டு வருகிறது தமிழர்களின் தனிப்பெருமையான பெருமையான இக்கூத்துக்களை அழியாமல் பாதுகாக்க பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒரு பயிற்சி பாடமாக வைத்தோமையானால் இக்கூத்துக்கலையை அழியாமல் பாதுகாக்கலாம் இது போன்ற தமிழ் பாரம்பரிய செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்